வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கால்குலஸ்ல கண்டினியூட்டி டிஃபரன்சியபிலிட்டி, சோ ஃபாலோட் வித் தி மீன் வேல்யூ தியரம். சரியா? சோ அதோட கான்செப்ட் தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ, சோ லிமிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து எதை மாதிரி சால்வ் பண்றது, அதோட அந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸோட ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது, அது ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நீங்க என்ன வந்து அந்த வீடியோ செக் பண்ணலனா, சோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. சோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ரைட்? சோ இந்த வீடியோல we will start with the continuity. சோ வீடியோக்கு போக முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். சோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சோ கண்டினியூட்டி ஃபங்க்ஷன்னா என்ன? சோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கறது வந்து நாம கண்டினியூட்டின்னு சொல்றோம். சோ அட் எ நம்பர் ஏ, சோ ஏங்கறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரா இருக்கும். சோ அந்த நம்பர்ல வந்து கண்டினியூட்டா சொல்லுவோம். சோ எப்படி இருக்கும்னா, சோ லிமிட் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், சோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எக்ஸ்க்கு பதிலா நம்ம ஏ சப்ஸ்டிட் பண்ணோம்னா, சோ உங்க ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் ஏயா வரும். சரியா? சோ வந்து கண்டினியூஸா இருக்கும். சோ நீங்க வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சது போலயா, சோ நீங்க கிராஃப் எல்லாம் இப்ப வரைஞ்சீங்கன்னா தெரியும். சரியா? சோ இப்போ நீங்க ஒரு பேராபோலா கர்வ் வரையறீங்கன்னா, சோ வந்து கண்டினியூஸா இருக்கும். நீங்க அந்த பாயிண்ட்ல வந்து கர்வ்ல வந்து எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும். சரியா? சோ ஒரு கண்டினியூஸ் கர்வ் வந்து கிடைக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதாவது பிரேக்கே இல்லாம இருக்கணும் அந்த கர்வ் வந்து. அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பிரேக் ஆச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம்னா, டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரியா? சோ வந்து கண்டினியூஸா இருக்காது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. அதான் வந்து எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எஃப் அட் ஏ இஃப் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஏ. சரியா? சோ கண்டினியூஸா இல்லைன்னா அதான் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ இதான் வந்து பேசிக் எக்ஸாம்பிள். சரியா? சோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, அந்த கண்டினியூட்டி செக் பண்றதுக்கு, சோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பா வந்து டிஃபைன்டு ஃபங்க்ஷனா இருக்கும். மஸ்ட் பி டிஃபைன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம இந்த ஜென்ரல் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஒரு வேல்யூ இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து. சரியா? சரியா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஸோ எக்ஸ் பை டூ இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இந்த மாதிரி எதாவது இருக்குன்னா அது வந்து வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிட்ஸ். ஸோ எக்ஸிட்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வர ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு அர்த்தம். லிமிட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ தேர்ட் வந்து இந்த ரெண்டு டெஃபினேஷனை கம்பைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. சரியா? ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம கண்டினியூஸ் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பேசிக் டெஃபினேஷன் ஃபார் யுவர் கண்டினியூட்டிக்கு தான் டெஃபினேஷன். சரியா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லுவோம்னா, யுவர் ஃபங்க்ஷன் விச் இஸ் கண்டினியூஸ் இன் எ க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும், ஏ கமா பின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ இட்ஸ் ஆல்சோ பவுண்டட் இன் தட் இன்டர்வல். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த இந்த இதுக்குள்ளே தான் வரும். இப்போ ஜீரோ டு பை இருக்குன்னா, ஸோ உங்கள் ஆன்சரை வந்து இப்போ ஜீரோ டு பை அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதான் வந்து இட்ஸ் ஆல்சோ பவுண்டட்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி, எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் விச் ஹேஸ் ஆப்போசிட் சைன்ஸ். ஸோ இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டுமே வருது. அட் த டூ பாயிண்ட் வேனிஷஸ், ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டுமே வந்து என்ன செய்யும்னா, ஸோ இன்டர்செக்ட் ஆகும். அதாவது வேனிஷஸ்னா மறைகிறது. சரியா? ஸோ வேனிஷஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பெட்வீன் தீஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் வேனிஷிங் பாயிண்ட் இஸ் கால்டு த ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஜீரோ போட்டிங்கன்னா வந்து, ஸோ ரெண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து மறைகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அந்த பாயிண்ட் பேர் வேனிஷிங் பாயிண்ட்னு அர்த்தம். அதுதான் வந்து ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி, எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அசியூம்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவரி வேல்யூ பெட்வீன் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி. ஸோ இட் இஸ் அசியூமிங் தட் எஃப் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஸோ ரெண்டு வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். சரியா? ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெளியாக இருக்கும். ஸோ பிங்கிறது வேறு வெளியாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஏ போட்டிங்கன்னா வந்து ஒன்றா இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் பி ஸோ வேறு வேல்யூவாக கூட இருக்கும். சரியா? ஸோ அசியூம்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவரி வேல்யூ பெட்வீன் எஃப் ஆஃப் ஏ அண்ட் பி. இதுதான் சொல்லுவோம். சரியா? சரிய டெஃபினேஷன் தான் மறுபடியும் கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன், ஒரு பாயிண்ட் என்ன எடுப்போம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவோம் அட் ஏ பாயிண்ட் ஏ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, லிமிட் எக்ஸ் என்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே செக் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம மைனஸில் வச்சிருப்போம், ரைட் ஹேண்ட்னா ப்ளஸில் காட்டுவோம். சரியா? ஸோ இப்போ எக்ஸ் என்ஸ் டு மைனஸ் ஏ. சரியா? அப்போ சொன்னாலே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. சரியா? ஸோ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ. ஸோ அதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து சப்ஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆகலை, ஒரே மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? எல்எச்எல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் த ஃபங்க்ஷன். இதுதான் டெஃபினேஷனில் சொல்கிறோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக இருக்குது. சரியா? எஃப் அண்ட் ஜி தனித்தனியாக கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா
நீங்க ஆட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா மைனஸ் பண்றீங்க, இப்போ மல்டிப்ளை பண்றீங்க, இல்ல டிவைட் பண்றீங்க, சரியா? சோ எல்லாமே என்னதான் இருக்கும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, சரியா? சோ தனித்தனியா வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஆட் பண்ணும்போது, மைனஸ் பண்ணும்போது, மல்டிப்ளை, டிவிஷன், இதுல எதுவுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது, அதுவும் கண்டினியூஸா தான் வரும். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எவரி பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஸோ எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனுமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், சரியா? ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வந்து கேட்பாங்க, கொஸ்டின் டைரக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எவரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இ ஆஃப் மைனஸ் எக்ஸும் கண்டினியூஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஃபார் த எக்ஸ், சரியா? ஸோ இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் என்னதான் பார்த்துட்டோம், பாலினாமியல் கண்டினியூஸ் தான், எக்ஸ்போனன்ஷியல் இபவர் எக்ஸ் இபவர் மைனஸ் எக்ஸும் கண்டினியூஸ் தான், சரியா? அதுக்கப்புறம் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஆர் ஆல்சோ த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், சரியா? ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் வந்து எது கண்டினியூஸ் இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இதே இந்த நாலு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின், எது வந்து எல்லாமே ஆக்சுவலாக கண்டினியூஸ் தான், சரியா? ஸோ இந்த நாளுமே வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கண்டினியூட்டியை பற்றி உள்ள தியரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ டெரிவேட்டிவ், ஸோ டெரிவேட்டிவ்னு எப்போ சொல்லுவோம், ஸோ டெரிவேபிள் ஃபார் த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி டெரிவேட்டிவ் ஆர் டெரிவேபிள் அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம்னா, ஸோ லிமிட் எக்ஸ் இன்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ போட்டிங்கன்னா எக்ஸ் இட்ஸ் ஃபைனட் வேல்யூ ஒன்று கிடைக்கணும், ஜீரோ ஆயிடக்கூடாது, சரியா? இதை வந்து டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு போல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த வேல்யூ வரும். ரெண்டே மைனஸ் பண்ணணும், எக்ஸுக்கும் ஏக்குள்ள வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். இதை வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து மறுபடியும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே ஏங்கிறது மைனஸாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இங்கே வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ரைட் சைடில் உள்ளது ப்ளஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சரியா? ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனட் வேல்யூவாக கிடைக்கணும், ஆன்சர் வந்து கிடச்சிச்சுன்னா அதைத்தான் வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அங்கே வந்து லிமிட்ஸ் சொன்னதுனால எல்லு போட்டிருந்தோம், இங்கே டெரிவேட்டிவ் போகிறதுனால டி போட்டிருக்கோம், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இங்கே வந்து எவரி டிஃபரன்ஷியபிள் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுமே என்னதாக இருக்கணும்னா, ஸோ கண்டினியூஸாக தான் இருக்கும், பட் த கன்வர்ஸ் தியரம் நீ நாட் பி ட்ரூ, சரியா? ஸோ கண்டினியூஸ் எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், அதைத்தான் சொல்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் த எக்ஸ், சரியா? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக வந்து நீங்கள் மைனஸ் போட்டுக்கீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஒய் ஈக்குவல் டு இது வந்து இப்போ கிவன் ஃபங்க்ஷனை ஒய்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா அந்த மாதிரி லைன் கிடைக்குமா? ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ ஜீரோ போட்டிங்கன்னா வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும், சரியா? ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறோம், இப்போ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், இங்கே வந்து மைனஸ் ஒன் வரும். இதை வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இதான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். இங்கே ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஒன் வருது. ஸோ ரெண்டுமே வந்து இப்போ ஈக்குவல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக என்ன தான் கிடையாது. ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் கிடையாது, அது இந்த பாயிண்ட்ல, சரியா? ஸோ வந்து ஸோ என்ன அர்த்தம்னா அட் ஜீரோங்கிற பாயிண்ட்ல வந்து ஸோ டெரிவேட்டிவாக வரல. அட்டு வந்து எல்ஹெச் சைடு வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஒன்று வருது, இந்த சைடு வந்து ஒன்று வருது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறோம், அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம், இட்ஸ் நாட் டெரிவபிள், சரியா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதைத்தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் மேலே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி வந்து அதை வந்து செக் பண்ணுவோம், கண்டினியூட்டி வந்து செக் பண்ணுறது எப்படி, சரியா? ஸோ எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் செட் டு பி அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அட் த பாயிண்ட் ஏ கம்மா பி. எப்போ சொல்லுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஷுட் பி அ வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இப்போ சொன்னால் இல்லையா மைனஸுக்கு ப்ளஸுக்கு. ஸோ அடுத்து வந்து லிமிட் எக்ஸ் ஹென்ஸ் டு ஏ ஒய் ஹென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் சுட் எக்ஸிட்ஸ், சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து வேல்யூ வரணும், சரியா? ஸோ இந்த எக்ஸிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸோ அதுக்கு வந்து செர்டைன் இது இருக்கு, சரியா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக வந்து பி சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த வர்ற ஆன்சருக்கு மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக வந்து ஏ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். ஸோ ப்ரொவைடர் ஏவும் பியும் ஜீரோவாக இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், ஸோ தேர்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணும், சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது பார்க்கல புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ஸ் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது நாலுமே வந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்னன்னா எக்ஸ் ஒய் வந்து ஜீரோவாக இருந்தா, சப்போஸ் நான் ஜீரோவாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ சாரி ஒய்க்கு பதிலாக பி ஃபஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும், அதை எல்லுன்னு வச்சிருப்போம்.
அப்படியே ரிவர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் எம்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வந்து எக்ஸிட்னு எழுதிடுவோம். பட் ஜீரோவாக இருந்தால் அந்த ரெண்டு கண்டிஷன் அடிஷனல் செக் பண்ணுவோம். அது இந்த எக்ஸாம்பிள் சொல்லையில் உங்களுக்கு புரியும் நல்லா சரியா. ஸோ லிமிட் எக்ஸ் என்ஸ் டு ஏ ஒய்க்குவல் டு பி போட்டிங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏபியாக வரணும் சரியா. ஸோ இதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார் த எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அந்த வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா வந்து ஜீரோ. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஃபைண்ட் அவுட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து கண்டினியூஸாக அட் த ஆரிஜின் பாயிண்ட்ல கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கு. ஜீரோ கமா ஜீரோ வந்து கண்டினியூஸாக செக் பண்ணணும் சரியா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அர்த்தம். பார்த்தோன்னே இப்போ தெரியுது எக்ஸ் ஒய் வந்து நாட் ஜீரோவாக இருந்தால் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜீரோவாக இருந்தால் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. இதான் வந்து வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணுங்கிறது இதுதான். ஸோ வந்து கிவன் டெரிவேஷன்ல இப்போ ப்ராப்ளத்துலேயே தெரியுது எக்ஸ் ஏ வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம், செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸிட்ஸாக இருக்கான்னு பார்க்கணும், லிமிட் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணணும் சாரி. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒயில சப்ஸ்டிட் பண்ணணும் சரியா. ஸோ லிமிட் எக்ஸ் ஹெட்ஸ் டு ஜீரோ, லிமிட் ஒய் ஹெட்ஸ் டு ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஒய்க்கு பதிலாக இங்கே ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆயிரும், மேலே வந்து எக்ஸ் கியூப் ஆயிடுது, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும் கரெக்டா. ஸோ எக்ஸ் மட்டும் கிடைக்கும், லிமிட் எக்ஸ் ஹெட்ஸ் டு ஜீரோ. ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், ஜீரோன்னு வருது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம எல்லுன்னு வைப்போம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து வந்து எம் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஸோ போன கேஸில் ஃபர்ஸ்ட் ஒய் ஜீரோ போட்டிருந்தோம் இல்லையா, இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்க்கு ஜீரோ அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இங்கே வந்து மைனஸ் ஒய் கியூப் மேலே வந்துடுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் வந்துடுது சரியா. ஸோ இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒய்னு வரும். ஸோ எகெயின் ஜீரோ தான் அப்ளை பண்ண போகிறோம் ஒய்க்கும். ஸோ அது வந்து ஜீரோ தான் வருது. ஸோ இது வந்து எல் வேல்யூ இப்போ எம் வேல்யூ அதே தான் இருக்குது ஜீரோ சரியா. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுலேயே இப்போ நம்மளுக்கு தெரியும் சரியா. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது சரியா. ஸோ இதை பார்த்த உடனே வந்து நம்ம வந்து லிமிட் வந்து எக்ஸிட்ஸ் எழுதிடக்கூடாது, ஏன்னா லிமிட் வந்து நம்ம என்ன வேலையை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீரோ வந்துடுச்சுன்னா இன்னும் ரெண்டு அடிஷ்னல் செக்கிங் பண்ணணும், அந்த செக்கிங் தான் இது ஃபர்ஸ்ட். இது அலாங் த பாத் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அந்த வந்து செக் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒயில வந்து சரியா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கே என்ன இருந்துச்சு ஒய் கியூபா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சாரி ப்ளஸ்ஸா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கு பதிலாக வந்து நம்ம எம்எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இப்போ உங்கள் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு வருது. இதைத்தான் வந்து நம்ம என்ன எடுத்துருப்போம்னா, ஸோ இது வந்து பி அப்படின்னு எடுத்துருப்போம். சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது எல்லு எம்மு, பட் வந்து பியில் வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம ப்ராப்ளம் வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, லிமிட்டே எக்ஸிட்ஸ் ஆகலை. ஸோ வந்து கண்டிப்பாக டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதனால் இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் இதே வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் போட்டிருப்பீங்க, இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து ப்ளஸ்ஸா ஆக்சுவலாக இங்கே தப்பாக செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் சரியா. நீங்கள் கரெக்டாக வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னையோ ஜீரோ தான் வரப்போகுது, அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மைனஸ் இங்கே வரணும் சரியா. ஸோ மைனஸ் ஆஃப் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ வந்து எடுத்தீங்கனாலும் இப்போ ஜீரோ தான் வருது. அதாவது இப்போ எப்படி ஜீரோனா வந்து கேன்சல் ஆயிரும் சரியா. ஸோ லிமிட் நீங்கள் வந்து ஜீரோ பை ஜீரோன்னு போட்டுறக்கூடாது. ஸோ வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது, எம் கியூப் டிவைடட் பை இது கேன்சல் ஆயிருச்சு ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் பி ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுது. ஸோ அடுத்த கேஸில் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ இங்கே மைனஸ் சரியா. ஸோ இங்கே மைனஸாக இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கு பதிலாக எம் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய்க்கு பதிலாக எம் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ எம் கியூப் ஆயிரும் சரியா. ஸோ இங்கே வந்து ஒயில் வந்து என்ன ஆயிரும், பவர் வந்து அப்போ எம் கியூப் சரியா. ஸோ வந்து கியூப் ஆயிரும். ஸோ எகெயின் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர்
again the whole cube da so 6 in aayirum power undu mele vandu seriya so adutha adhe da m into x the m x square substitute pananum so m x square substitute panninga so inge vandu x power 6 seriya x power 6 so inge vandu again m square varum so inge vandu x power 4 aayirum seriya so inge vandu 6 inge vandu 4 சோ இங்க வந்து இப்ப நீ காமன் எடுத்துக்கலாம் சோ இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வேல்யூ என்ன தான் கிடைக்குது ஜீரோ தான் கிடைக்குது இத தான் வந்து என்ன சொல்றேன்னா q னு சொல்வோம் சரியா சோ இப்போ வந்து நமக்கு வந்து l m p q சோ நாலுமே வந்து இப்ப நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலா தான் வருது சோ வந்து கண்டிப்பா வந்து இப்ப லிமிட் வந்து இருக்கு சோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஜீரோ னு வருது ஆல் லிமிட்ஸ் ஆர் சேம் அண்ட் தி லிமிட்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் தி ப்ராப்ளம் சோ லிமிட் வந்து இப்ப வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ னு கிடைச்சிருக்கு சரியா சோ வந்து லிமிட் வந்து இப்ப எக்ஸிட் ஆயிருச்சு so last condition இப்ப என்ன கொடுத்திருந்தோம் f(x,y) ல f(a,b) சப்ஸ்டிட் பண்ணனும் so a bங்கிறது ஆரிஜின் பாயிண்ட் தான் so 0,0 சப்ஸ்டிட் பண்ணிருங்க so 0,0 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது so வந்து ஆன்சர் வந்து f(0,0) தான் கிடைக்குது so ரெண்டுமே ஈக்குவலா தான் வருது so your function is a continuous at the origin அப்படி க்ளோஸ் பண்ணுங்க so இது ஜெனரலா வந்து நமக்கு ஒரு 8 மார்க் क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चनல கேட்பாங்க பட் இது வந்து ப்ரோசிஜர் so கண்டினியூட்டி செக்கிங் வந்து இந்த மாதிரி தான் பண்றது so first well defined function-அ செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் சான்ஸ் செக் பண்ணனும் சரியா சோ ஏ பி வந்து ஜீரோவா இருந்துச்சுனா நாலு ஸ்டெப் செக்கிங் இந்த எல் எம் பி கியூ நாலுமே செக் பண்ணனும் சோ இந்த நான் ஜீரோவா இருக்கு ஏ பி வந்து வேல்யூஸ்ல வருதுனா நீங்க எல் எம் ஐ படி செக் பண்ணா போதும் ஈக்குவலா இருந்துச்சுனா லிமிட் இருக்குன்னு அர்த்தம் ஈக்குவல் இல்லேனா வந்து லிமிட் வந்து இல்ல டிஸ்கண்டினியூஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் சோ ஃபைனலா வந்து ஏ பி க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட் பண்ணனும் அந்த வேல்யூவும் நம்ம மேல கண்டுபிடிச்ச வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சுனா நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்ஷன் அப்படினு எழுத வேண்டியதுதான் அவ்வளவுதான் சரியா சோ இத வந்து நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி தான் பாத்துிருந்தது சோ டெரிவேட்டிவ் அட் ஏ பாயிண்ட் சோ லெட் ஐ சோ இதல தான் அந்த டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியபிலிட்டி என்ன சொல்றோம்னா சோ லிமிட் h டெண்ட்ஸ் டு 0 f ஆஃப் x0 + h - x0 / h அப்படி இல்ல அப்படினா லிமிட் x டெண்ட்ஸ் டு x0 f ஆஃப் x - f ஆஃப் x0 / x - x0 அதாவது வந்து இங்க என்ன எழுதி இருக்கோம்னா h equal to x - x0 ன்னு அர்த்தம் சரியா சோ h க்கு பதிலா வந்து நீங்க வந்து x - x0 போட்டுக்கலாம் அப்படி போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா வரும் அப்படினா அந்த ரெண்டு வரும் சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுங்க சோ डायरेक्टली क्वेश्चनல கேட்கலாம் டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் சரியா சோ h டெண்ட்ஸ் டு 0 வா இருந்துச்சுனா f x0 + h - f x0 இருக்கும் அப்படி இல்லனா h க்கு பதிலா x - x0 போட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துரும் f x கிடைக்கும் சோ x0 x0 வந்து மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆகும் சோ f x மட்டும் மேல வரும் அவ்வளவுதான் சரியா இது வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி சரியா அந்த ரிலேஷன் வந்து இப்ப ஆல்ரெடி பார்த்திருந்ததுதான் யுவர் ஃபங்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எனி பாயிண்ட் தென் இட் இஸ் நெசசரலி கண்டிப்பா கண்டினியூஸா தான் இருக்கும்னு சொல்லி இருப்போம் சரியா சோ கன்வர்ஸ் வந்து இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்ரெடி எழுதுனதுதான் இது கண்டினியூட்டி வந்து இப்ப நெசசரியா இருக்கணும் பட் வந்து கண்டிப்பா வந்து நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் தி எக்ஸிஸ்டிங் டெரிவேட்டிவ் இருக்கணும் அவசியம் இல்ல அதான் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா இந்த இதுதான் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இது கேட்பாங்க சரியா சோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா கண்டினியூட்டியா கண்டிப்பா இருக்கணும் பட் கண்டினியூட்டியா இருக்கிறதுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டியா வந்து இருக்கணுங்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நெசசரி கிடையாது சோ இது வந்து கண்டிப்பா இருக்கணும் இது வந்து ஆப்ஷனல் தான் சரியா சோ இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஒன்று தப்பு கிடையாது சரியா சோ இதான் வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரோல்ஸ் தியரம் சரியா சோ மீன் வேலி தியரம் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க சோ மெயினா வந்து வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும் பட் டைரக்டா வந்து டெஃபினேஷன் கொஸ்டினே வரும் இல்ல கொஸ்டின் சோ ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் தியரம்னா என்னன்னா f(x) இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்ஷன் இஸ் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் a,b ல இருக்கு சோ f'(x) வந்து எக்ஸிட்ஸ் ஆகுது ஃபார் எவரி வேல்யூ ஆஃப் x இன் தி ஓபன் இன்டர்வல் a,b அதே இடல தான் f'(x) கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் f(a) சோ ரெண்டு லிமிட் கொடுத்திருப்பாங்க சோ f(a) f(b) then there is at least one value c(x) is a,b such that f'(c) வந்து 0 க்கு வந்து ஈக்குவேட் பண்ணுவோம் சரியா சோ வந்து இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரியா சோ ஃபர்ஸ்ட் f(x) கண்டினியூஸா இருக்கணும் f'(x) வந்து எங்க இருக்கும்னா ஓபன் இன்டர்வல் இந்த இடல இருந்து வரும் அதுக்கு வந்து கொடுத்த வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டை ஈக்குவேட் பண்ணுவோம் சரியா சோ f'(x) ல வந்து x க்கு பதிலா c-ய சப்ஸ்டிட் பண்ணி 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் சரியா சோ இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்துக்கங்க சோ வெரிஃபை இப்ப ரோல்ஸ் தியரம் வெரிஃபை பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஃபார் தி sin x / e(x) சோ இந்த ரேஞ்ச் வந்து 0,5 அதாவது a க்கு பதிலா 0 இருக்கு b க்கு பதிலா 5 வந்து இருக்கு சரியா சோ நம்ம गिवन ஃபங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் f(x) னு எடுத்துக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா சோ இந்த f(x) இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்ஷன்
இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு 0, 5. ஸோ கண்டினியூஸ் எப்படி எழுதணும்னா, ஸோ வந்து ஆல் த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் கொடுத்துருக்கு. ஸோ டைரக்டாக வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைன் எக்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்லாம் வந்து கண்டினியூஸ் பார்த்துருப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக கண்டினியூஸ் தான். ஸோ டைரெக்டாக எழுதிடலாம் சரியா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து யூ பை வி ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே உள்ளது சரியா. ஸோ அது வந்து இ பவர் 2x இருக்கு. ஸோ அடுத்து வந்து இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஸோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் சரியா. ஸோ வந்து யூ பை வி ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ விச் எக்ஸிட்ஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டெரிவேபிள் ஃபார் த 0, 5. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 0 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எஃப் ஆஃப் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து. ஸோ இந்த ரெண்டு மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட் அதுதான், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேர்டு பாயிண்ட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஏங்கிறது ஃபஸ்ட்டு லிமிட்டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0 சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இங்கே 0 போட்டிங்கன்னா சைன் 0 ஆயிரும், 0. ஸோ எஃப் ஆஃப் 5 போட்டிங்கன்னா அகெயின் சைன் 5 0 தான், 0 தான் சரியா. ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இந்த கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதாவது ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி சாட்டிஸ்ஃபைடு, தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ சி. சி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆஃப் எக்ஸ் இன் ஏ கமா பியில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0 ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து எழுதணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சரியா. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து வேணும்னா, ஸோ இது வந்து 0 ஈக்குவேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரியா. ஸோ இது 0 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கீழே அந்த சைடு போயிடும். ஸோ சைன் எக்ஸ் இன்ட் இ பவர் எக்ஸ். ஸோ இது வந்து சிம்பிளை பண்ணோம்னா, ஸோ இ பவர் எக்ஸ் காமன் தான், ஸோ அந்த சைடு கொண்டு போனால் 0 ஆயிரும். ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 5/4. ஸோ இந்த வேல்யூ வந்து ஸோ ஏக்கும் பிக்கும் இப்போ இடையில இருக்கும் கரெக்டா. ஸோ ஒன் வேல்யூ சி ஆஃப் எக்ஸ் இஸ் இந்த ஏக்கமா பி. ஸோ இங்கே 0 பைக்கு இடையில தான் இந்த 5/4 வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுக்கு இடையில தான் வருது. ஸோ ரோல்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு சரியா. ஸோ அங்கே எஃப் டேஷ் ஆஃப் சி 0 இருந்துச்சு, நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சிக்கு வந்து மாற்றிக்கணும் எக்ஸுக்கு பதிலாக, அவ்வளோதான். சி வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ சி வழிங்கிறது நமக்கு வந்து 5/4 வரும். இது வந்து ரெண்டுக்கு இடையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடியும் சரியா. ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஆல் த வேல்யூஸ் அதுக்கு வந்து என்ன பண்ணுனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொடுத்த ரெண்டு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ரெண்டே வந்து ஈக்குவலாக தான் செக் பண்ணிட்டு சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ லெக்ராஞ்சிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் இந்த க்ளோஸ் இன்டர்வல், அதே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிட்ஸ் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ ஆஃப் சி ஏ கமா பி. இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே வந்து 0 இருந்துச்சு இல்லையா, எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0 கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபார்முலா இருக்கு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி. ஸோ போனதில் வந்து நம்மளுக்கு வந்து ரோல்ஸ் தியரம்னா எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0 இருக்கும். இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ கழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து டைரெக்டாக நம்ம தியரம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, இந்த பி மைனஸ் ஏ இந்த சைடு கொண்டு போயிருக்காங்க அவ்வளோதான், பி மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி. ஸோ டிடர்மைன் த வேல்யூ ஆஃப் சி, ஸோ லைன் பிட்வீன் ஏ அண்ட் பி, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு, ஏ வேலி கொடுத்தாச்சு பி வேலி கொடுத்தாச்சு, ஸோ 0 and 1/2 இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? ஸோ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஏ வேலி எவ்வளவு? 0. ஸோ ஏ பதிலாக இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கண்டுபிடி சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு இங்கே 1/2 -1, ஸோ -1/2 ஆயிரும். அதுக்கப்புறம் 1/2 -2 -3/2 ஆயிரும். ஸோ இந்த மூணே வந்து மல்டிபிளேஷனில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3. ஸோ இங்கே 2³/8 வருது. ஸோ எஃப் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 0, எஃப் ஆஃப் பி வேல்யூ வந்து 3/8 வருது சரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவில் வந்து ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு, எஃப் பி தெரியும் எஃப் ஆஃப் ஏ தெரியும். ஸோ பி வேல்யூ கொடுத்தாச்சு, ஏ வேல்யூ கொடுத்தாச்சு, எஃப் டேஷ் ஆஃப் சி மட்டும் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து ஃபஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே கொடுத்துருக்கு சரியா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்
ஸோ அது எக்ஸால் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். சரியா? சாரி, மூணு இது இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் கியூபா. ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் வருது. ஸோ இதையும் சிம்பிளை பண்ணோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இப்போ, சரியா? ஸோ இதுல இருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூன்னு வரும், சரியா? ஸோ இதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ வரும். இதுல இருந்து நம்ம வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக சியை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. எஃப் டேஷ் ஆஃப் சி எக்ஸுக்கு பதிலாக சியை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதுதான், சரியா? சில கிராஞ்சிஸ் மீன் வேலை தியரம் தெரியும் இல்லையா? இதை அப்படியே அப்ளை பண்ணினா என்ன வரும், எஃப் ஆஃப் பி வேல்யூ த்ரீ பை எயிட் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ வேல்யூ ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் சி. அப்படின்னா இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து சியை மட்டும் கால்குலேட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணியிருப்பாங்க, சரியா? அதை சிம்பிளை பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில வருதான் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இருக்கு சி ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் வருது நம்மளுக்கு, 1.764 வருது, 0.236 வருது, சரி? அந்த ரெண்டு நம்ம எதாவது சூஸ் பண்ணோம்னா ஏக்கு வந்து என்ன இருக்கு, ஜீரோ இருக்கு, பி வந்து 1/2னா 0.5. ஸோ ஜீரோக்கும் 0.5 இடையில உள்ள வேல்யூ 0.236 தான் இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு சி வேல்யூ ஆன்சர், சரியா? ஸோ சி வேல்யூ ஆன்சர் வில் பி 0.236, இதான் வந்து ஆன்சர். ஏன்னா இதுதான் வந்து இந்த ரெண்டு கிடையில வந்து வரும். ஸோ இதான் வந்து லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ போனதுக்கு இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், அங்கே எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பி எழுதணும், அதுக்கப்புறம் எஃப் டாஸ் ஆஃப் சி வந்து ஜீரோ கேல்குலேட் பண்ணுவோம். இங்கே எஃப் டாஸ் ஆஃப் சி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யும், சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதில் செகண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, சரியா? ஸோ செகண்ட் ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பிக்கு பதிலாக வந்து ஏ பிளஸ் ஹெச் எழுதுவோம். ஸோ வேர் ஏ லெஸ் தேன் சி லெஸ் தேன் பியாக இருக்கும், சரியா? ஸோ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் தீட்டா நாட். ஸோ வேர் ஜீரோ ஜீரோ டு ஒன்று, தீட்டா வழி வந்து ஜீரோ டு ஒன். அதாவது என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் தான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே தான், சரியா? ஸோ பிக்கு பதிலாக வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், ஏ பிளஸ் ஹெச் எழுதுறதுனால ஏ கம்மா ஏ பிளஸ் ஹெச் போடணும். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிட்ஸ் இந்த ஓப்பன் இன்டர்வல், இங்கே ஏ கம்மா ஏ பிளஸ் ஹெச் போடுவோம். அண்ட் தென் தெர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ, தீட்டாங்கிறது வந்து இங்கே வேல்யூவாக இருக்கும், சரியா? ஸோ ஜீரோக்கு ஒன்றுக்கு இருக்கும், சரியா? இதே ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம்? ஸோ இங்கே வந்து பிக்கு பதிலாக வந்து மென் எழுதுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி, சரியா? ஸோ இங்கே வந்து பிக்கு பதிலாக ஏ பிளஸ் ஹெச் போட்டுருங்க. ஸோ இங்கே வந்து ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை இங்கே ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் தீட்டா ஹெச், அவ்வளோதான். சிக்கு பதிலாக ஏ பிளஸ் தீட்டா ஹெச், பிக்கு பதிலாக ஏ பிளஸ் ஹெச். ஸோ இங்கே பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ ரிமைனிங் உள்ளது ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஹெச் மட்டும் இருக்கும் ரைட் சைடில், எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் தீட்டா இன்ட்டு ஹெச், இதுதான். ஸோ இப்போ இதே தான் இங்கே சிம்பிளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெச் இந்த சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் எஃப் இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். எஃப் ஆஃப் ஏ இந்த சைடு போயிடுச்சு, ஹெச்சை வந்து கீழே வந்து மட்டுமே பண்ணியிருக்காங்க இந்த சைடு, அவ்வளோதான், சரியா? இதை வந்து செகண்ட் ஃபார்ம், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் உள்ள தியரம் வந்து காச்சிஸ் மீன் வேலி தியரம். ஸோ காச்சிஸ் மீன் வேலி தியரம்னா ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிட்ஸ் இந்த லிமிட். ஸோ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோவாக வந்து இருக்கக்கூடாது ஃபார் எனி வேல்யூ. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா போடுவோம்னா எஃப் பி மைனஸ் எஃப் ஏ டிவைடட் பை ஜிபி மைனஸ் ஜிஏ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் சி. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுற வேல்யூ சிக்கு வந்து போட்டுருவோம், இங்கே வந்து பி மைனஸ் சியை வந்து ரெண்டு ஃபங்க்ஷனு போட்டுக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். இதான் வந்து காச்சிஸ் மீன் வேல்யூ தியரம், சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு வெரிஃபை காச்சிஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபார் த எக்ஸ்பனன்சியல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இ ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இ பவர் எக்ஸ், இன்டர்வல் வந்து ஏ டு பிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும், செகண்ட் இதை ஜி ஆஃப் எக்ஸுக்கு எடுத்துக்கிடணும்,
சரியா? சோ போத் ஆர் கண்டினியூஸ் அட் த ஏ கமா பி. சோ இதுல இருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம். சரியா? சோ இதுல இருந்து அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதுதான், எஃப் பி மைனஸ் எஃப் ஏ டிவைடட் பை ஜி பி மைனஸ் ஜி ஏ. சரியா? அது விச் இஸ் ஈக்வல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் சி. சோ அந்த வேல்யூ எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. சரியா? சோ இது வந்து எஃப் ஆஃப் பினா, சோ இங்க வந்து இ பவர் பின்னு மாறிடும். எஃப் ஆஃப் ஏங்கிறது இ பவர் ஏ டிவைடட் பை, சோ ஜி ஆஃப் பினா இ பவர் மைனஸ் பி மைனஸ் ஏ. சோ விச் இஸ் ஈக்வல் டு இ பவர் சி. சோ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ அவ்வளவுதான், இ பவர் சி டிவைடட் பை மைனஸ் இ பவர் சி இருக்கு. சோ இதை சிம்பிளை பண்றதுக்கு, சோ இங்க மைனஸ்ல பவர் உள்ளதெல்லாம் டிவைடட் பை எழுதிக்கலாம். ஒன் டிவைடட் பை இ பவர் பி, ஒன் டிவைடட் பை இ பவர் ஏ. சோ இந்த சைடு மைனஸ் ஒன் டிவைடட் பை இ பவர் சி. சரியா? சோ இதை பேசிக் சிம்பிளிகேஷன் தான். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் சி வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? சோ இப்ப சி வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிளி பண்ணிருப்போம். சரியா? சோ இது வந்து பேசிக் சிம்பிளிகேஷன் தான். சோ ஒன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி கிடைச்சிருக்கு. சரியா? சோ ஒன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி. சோ அது வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு கிடையில தான் இருக்கு, ஏக்கமாக பிக்கு ஆவரேஜ் தான். சோ ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கு. சோ காட்சியஸ் மீன் வேலை தியரம் இஸ் வெரிஃபைடு. சரியா? சோ இதான் வந்து லாஸ்ட் ஒன்னு, டெய்லர்ஸ் தியரம். சரியா? சோ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் விச் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் ஏ ஹெச் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ. சோ இப்படியே போயிட்டே இருக்கும். இதை வந்து டெய்லர்ஸ் தியரம் சொல்லுவோம். சரியா? சோ இப்ப இதுல வந்து எண்ணுக்கு பதிலாக வந்து நம்ம ஒன்னு சப்ஸ்டிட் பண்றோம். சரியா? அதே மாதிரி வந்து ஏக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட் பண்றோம், ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ். இந்த மூணு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லர்ஸ் தியரம் லெக்ரான்ஜிஸ் மீன் வேலி தியரம் மாறிடும். சரியா? இப்ப சொன்னதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தெரியும், ஏக்கு பதிலாக ஜீரோ, ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ். சோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிரும், விச் இஸ் ஈக்வல் டு ஏ பதிலாக ஜீரோ. சோ எஃப் ஆஃப் ஜீரோ பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ் தான். சோ எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல். இப்போ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? சோ டெய்லர்ஸ் தியரத்துல இருந்து வந்தது யுவர் லெக்ரான்ஜிஸ் மீன் வேலி தியரம். சோ கண்டிஷன் வந்து எண்ணுக்கு பதிலாக ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம், ஏக்கு பதிலாக ஜீரோ, ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ். சரியா? சோ இதுல இருந்து வந்ததுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா தெரியுங்களா, எக்ஸ்பான்ஷன். காஸ் எக்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகும். இதே இது சைன் எக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்க வந்து ஈவன் நம்பர், இங்க வந்து ஈவன் நம்பர் இருக்கு, யார் நம்பர் வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டோரியல். டேன் எக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா வந்து எக்ஸ் இங்க எல்லாமே பிளஸ்ல வரும், எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் எக்ஸ் பவர் ஃபைவ், அதான் ஃபைவ் ஃபேக்டோரியல் தான் அந்த மாதிரி எழுதியிருக்கும். சரியா? எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ். ஸோ இங்கே மைனஸ் போ, மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இங்க வந்து எல்லாமே பிளஸ்ல வரும். ஸோ லாகுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து உங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் வேலி தியரம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வி வில் டிஸ்கஸ் அபவுட் த மேக்ஸிமம் மினிமா. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட் கால்குலேட் பண்றது, பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Don't forget to subscribe our channel. Kattrathumek, Karpom, Karpippom. Thank you. We will meet in the next video. Thank you.